வெல்கம் டு மகில் குடும்பம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி வீடியோ அப்படின்னா நம்ம ஊர் ஊட்டியை சுற்றி காட்ட போகிறேன் ஸோ இது வந்து ஃபுல் ஊட்டி கிடையாது மினி ஊட்டின்னு வேணால் வச்சுக்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக மலை எங்கள் இருந்து பார்த்தா ஃபுல்லாக சுற்றிலும் மலை அதுக்கப்புறம் அந்த மேகை வந்து அந்த மலையை டச் பண்ணுற மாதிரி தான் தெரியும் இது பப்பாளி மரம் எங்கள் வீட்டில் வளர்ந்துருக்கு கொய்யா மரம் இதெல்லாம் ஃபுல்லாக அந்த டெய்லியா பூக்கள் இது வந்து எங்கள் தாத்தா வந்து ரொம்ப வருஷமாக நட்டு வச்சுட்டு அது வளர்த்துட்டு வராரு வருஷம் வருஷம் வந்து அழகாக பூ பூக்கும் பிங்க் ரெட் கலர் எல்லோ அப்புறம் டார்க் பிங்க் அண்ட் ஒயிட் கலந்த மாதிரி பூக்கள்லாம் இருக்கும் மாதுளை மரம் சாத்துக்குடி இன்னொரு மாதுளையும் இருக்குது அப்புறம் ஒரு பெரிய மரம் வந்து பட்டர்ஃப்ரூட் மரம் அப்புறம் மாங்காய் மரம் ஸோ வீடு முடிஞ்சாச்சு நெக்ஸ்ட்டு வெளியில் போகலாம் ஸோ இது பாருங்கள் இங்கேருந்து டீ தோட்டம் மேக்சிமம் வந்து ஃபுல் ஏரியா டீ தோட்டமாக தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இங்கே லேண்ட் வச்சுருக்குறவங்க இதை வந்து இந்த டீ இலையை வந்து பறிப்பாங்க பறிச்சுட்டு இதை எடுத்துகிட்டு போய் மேலே ஒரு சின்ன ஒரு கடை மாதிரி இருக்கும் அங்கே வந்து வெயிட் போட்டு விற்றுட்டு வருவாங்க ஸோ அந்த இலைகள்லாம் வந்து ஃபேக்ட்ரிக்கு போட்டு இருந்து அவங்க வந்து அந்த கர்லிங் அந்த சிடிசி மெத்தட் வந்து அவங்க கிரைண்ட் பண்ணுறது எல்லாம் பண்ணுவாங்க அதை அப்படி லைட்டாக ரோஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஸோ அது ஃபுல் ப்ராசஸ் தெரியல பட் இங்கேருந்து தான் அதெல்லாம் போகுது இங்கேருந்தும் போகுது இதுவும் ஒரு இடம் தான் இங்கேருந்து டீயலெல்லாம் போகுது ஸோ இது வந்து பீட்ரூட் ஆக்சுவலி ஒரு பண்ணி என்னை பார்த்து பயந்து ஓடிடுச்சு ஆக்சுவலி எனக்கு பண்ணின்னால் பயம் நான் பயந்துட்டு இருந்தது எதாவது பண்ணிடுமோ அப்படின்னு ஆனால் அது என்னை பார்த்து பயந்து ஓடிடுச்சு சரி அவ்வளோ பயமாக இருக்குமோ என்னவோ தெரியல சூப்பராக இருக்குல்ல அந்த மேகம் வந்து அந்த மலையை டச் பண்ணது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது ஐயோ ஃபுல்லாக இந்த பச்சை பசேல்னு இருக்குது கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சிங்க இந்த பச்சை பசியில் இருக்கிறத பார்த்தாலே கண் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷிங்காக இருக்கும் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த கொழுந்து இலை மாதிரி இருக்குது பாருங்கள் சின்னதாக கொழுந்து எதோ பாருங்கள் இந்த இலையை வந்து அப்படியே லைட்டாக காய வச்சு நிழலில் வளர்த்தி அப்படியே க்ரீன் டீ மாதிரி பண்ணி குடிக்கலாம் சூப்பராக இருக்கும் அது ஒரு நாளைக்கு எடுத்து நான் ரெடி பண்ணி காமிக்கிறேன் ஆப்பா பச்சை பசியில் அப்படியே கண்ணுக்கு எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கு பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குல்ல உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வழியாக நாங்கள் நடந்து போகணும் ஸோ இதுக்கப்புறம் வர ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக தான் இருக்கும் ஸோ இது வந்து இந்த தோட்டம் வந்து கேரட்டு போட்டு இப்போ எடுத்துட்டாங்க ஸோ அடுத்த செட்டு போட்டிருப்பாங்க இதெல்லாம் வந்து விலைக்கு போகாத கேரட்டை எடுத்து வச்சுருக்காங்க வேறு ஸோ இந்த ஒரு பெண்டு வருது பாருங்கள் இந்த பெண்டு வழியாக தான் நம்ம கொஞ்சம் மெயின் ரோட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலி ரோடு கொஞ்சம் இல்லை ரொம்ப மோசம் அதாவது ரொம்ப வந்து பார்த்து கவனமாக நடக்கலைன்னா கீழே விழுந்துருவோம் இந்த இதெல்லாம் பாருங்கள் இந்த தோட்டத்தில் வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க எல்லாருக்கும் சின்ன வெங்காயம் பிடிக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது இதுதான் அந்த தோட்டம் ஸோ எவ்வளோ தூரத்துக்கு சின்ன வெங்காயம் பாருங்கள் இது ஃபுல்லாக சின்ன வெங்காயம் தான் ஸோ இதுதான் இந்த ரோடு நான் சொன்னேன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடக்கலைன்னா நான் வந்து தோட்டத்தில் விழுந்துருவேன் ஸோ அது வந்து கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நடந்து போயிட்டே இருக்கோம் இது எல்லாமே வந்து கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக தான் ஆகணும் ஸோ அதனால அந்த வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆகுது நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இங்கேருந்து நம்ம கீழே நடந்து போகணும் இந்த பார்த்து வந்து இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும் ஆனால் இது வந்து எங்களுக்கு ரொம்ப கேஷுவல் மாதிரி தான் எல்லாரும் நடந்து வர்றது தான் இந்த கல் மாதிரி இருக்குது பாருங்க இது மேலே தான் ஏ இறங்கி நடக்கணும் போது அது அவர் வராரு இல்லைங்களா அவர் மாதிரி ஏறி வ வந்துக்கலாம் ஸோ இது வந்து இந்த பாறை மேலே தான் ஏறி நடக்கணும் ஸோ கொஞ்சம் தூரத்துக்கு அவங்க வந்து வழியில் வந்து நடந்து போய்க்கலாம் இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க இந்த வழியில் வரும்போது அவ்வளோ ஒரு வாசம் நல்ல மண் வாசனையாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து மதியானலாக நல்ல மழை மழையில் வந்து வீடியோ எடுக்க முடியாத காரணத்தினால ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ அந்த மண் வாசனை செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது அந்த மூக்கில் வந்து அந்த மண் வாசனை வரும்போது ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் நல்லா இருக்குது இங்கே பாருங்கள் இந்த பக்கம் வந்து ரோடு எப்படி இருக்குது பாருங்க கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் பக்கத்தில் இருந்து காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதில் மெயினாக வந் வந்துட்ருக்கேன் கொஞ்சம் கீழே இறங்கி அதை இந்த சின்ன வெங்காயம் க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம் தெரியுதா உங்களுக்கு ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த சின்ன வெங்காயம்லாம் இப்படி தான் கிடைக்குது நல்லாயிருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அங்கே பாருங்கள் அங்கே வந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு தோட்டம் தெரியுதா இதெல்லாம் வந்து இந்த உருளைக்கிழங்கு போட்டிருக்காங்க உருளைக்கிழங்குலாம் வந்து மண் கடியில் வர்றது இந்த சைடு இடது பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கேரட்டு போட்டிருக்காங்க ஸோ இன்னும் பக்கத்தில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நிறைய பேர் வந்து கொத்தமல்லி கேரட் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால மிஸ்டேக் பண்ணிப்பாங்க இது கொத்தமல்லி போல இருக்கு அப்படின்னு நினச்சிப்பாங்க பட் இல்லை இது வந்து கேரட்டு கேரட்டும் கொத்தமல்லி பார்க்குறதுக்கு அந்த கீரை வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் ரெண்டுமே வேற வேற ஸோ இப்போ கொஞ்சம் பார்த்து நடந்து போகலாம் ஸோ இப்போ கேரட்டை கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் இருங்க செக் பண்ணுறேன் பாருங்க ஒரு சின்னதாக வந்திருக்கு பாருங்க கேரட் இப்போ தான் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இப்படி தான் கேரட் வருது பார்த்தீங்களா இது கொத்தமல்லி மாதிரியே இருக்கு பார்க்கறதுக்கு ஓகே ஓரளவுக்கு கொஞ்சம் பிளீனான ஏரியாவுக்கு வந்தாச்சு ஸோ எப்படி இருக்குது இந்த பச்சை பசுல்னு இருக்கிறது பாருங்கள் இது ஒரு ஆறு இல்லை கரெக்டாக சொல்லணும்னா ஓடை இப்போதைக்கு இது ஒரு காலத்தில் வந்து பெரிய ஆறாக இருந்து தான் பட் இதில் வந்து மணல் வந்து கொல்லையடிச்சு கொல்லையடிச்சு இப்போ வந்து அது சின்ன ஓடையாக மாற்றிட்டாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இது கேட்கும்போது பட் ஓகே அட்லீஸ்ட் இதுவாச்சும் இருக்கு அப்படின்ற ஒரு சின்ன சந்தோஷம் அது ஒரு சின்ன பாலம் இருக்குது அந்த பாலத்து வழியாக நடந்து போய் தான் இன்னும் கொஞ்சம் ரோ மெயின் ரோட்டுக்கு போகணும் இது ரொம்ப வருஷமாக இருக்குது இரும்பு பாலம் வரமூ தண்ணியில் விளாடலாம் ஓகே அந்த மலையை டச் பண்ணுற அந்த மேகத்தை பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல ஃபுல்லாக மலை காடு பச்சை பசேன்னு இருக்கிற இடம் தாங்க எப்போவுமே கண்ணுக்கு வந்து நல்லா க்ரீனிஷாக தெரியுது ஆக்சுவலி உருளைக்கிழங்கு பக்கத்தில் போய் ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தேன் பட் ஆனால் மாடு ஒன்று என்னை பார்த்து வர மாதிரி இருக்குங்களா எனக்கு கொஞ்சம் மாடுனா பயம் அதனால் நான் வந்து தூரத்துலேருந்தே ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன் கிளியராக இல்லை பட் ஆனால் நெக்ஸ்ட் டைம் சான்ஸ் கிடைச்சா நல்லா கரெக்டாக எடுக்கிறேன் ஸோ இதெல்லாம் உருளைக்கிழங்கு ஓகே இதுதான் நான் வந்த வழி ஸோ மேலேருந்து கீழே வந்த வழி இப்போ வந்து அடுத்ததாக இன்னொரு வழியும் பார்க்கலாம் ஓகே இந்த வழியில் போனால் கூட எங்கள் வீட்டுக்கு போகலாம் பட் இதுவும் மேடு தான் எப்படி இருந்தாலும் நான் எந்த பக்கம் போனாலும் நான் மேடு ஏறி ஆகணும் ஸோ இது ஒரு வழி இந்த பக்கமும் வந்து கேரட் தான் போட்டிருக்காங்க பார்க்கலாம் பாருங்கள் இதுவும் கேரட்டு தான் ஓகே நம்ம வந்த வழியே கொஞ்சம் திரும்பி போகிறதுக்கு ரெடி அதுக்கு முன்னாடி இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த தண்ணியில் விளாட்லன்னா மனசு ஆறாது இல்லைங்களா தண்ணியில் விளாண்டுட்டு போகலாம் கோல்டெல்லாம் ஆகாது அப்படியே அந்த நல்லா சிலிச்சிலுன்னு இருக்குது இந்த தண்ணியில் கை வச்சு விளாடும் போது ஒரு சந்தோஷந்தான் நான் விளாண்ட்டு வரேன் நல்ல சில்லுன் இருக்குது பட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகே வீட்டில் குழந்த இருக்கான் ஸோ கொஞ்சம் நேரமாக கிளம்பணும் ரிட்டர்ன் போகலாம் ஓகே மறுபடியும் வந்த வழியே திரும்பி வீட்டுக்கு போகிறது தான் ஸோ கொஞ்சம் மேலே மேடு ஏறிட்டு உங்களுக்கு நான் அடுத்த இது பேசுகிறேன் ஓகே கொஞ்சம் மேட்டில் வந்தாச்சு ஓகே இதுக்கப்புறம் வந்து ஓகே பெட்டர் ரொம்ப மூச்சு வாங்குது அப்படின்றதுனால கொஞ்சம் கஷ்டந்தான் ஓ ஒரு கம்பளி பூச்சி இருக்குது எடுத்து வரங்கா சேஃபாக விட்டுடலாம் இல்லைன்னா யாருக்காலேயே அது மிதிப்பட்டு செத்து போயிடும் இந்த கம்பளி பூச்சியை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் கம்பளிப்பூச்சி கொத்துனா அதாவது அந்த முள்ளெல்லாம் நம்ம மேலே பட்டுருச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வாமை அதாவது வாமிட்டிங் அப்புறம் ஃபீவர் இந்த மாதிரிலாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அது பயப்படாதீங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கம்பளி பூச்சி ஒருவேளை நம்ம ஸ்கின்னில் வந்து பட்டு அதோடய முள் வந்து நம்ம உடம்புல பட்டிருந்தா ஃபஸ்ட்டு பயப்படக்கூடாது நெக்ஸ்ட்டு அந்த கம்பளிப்பூச்சி கடித்த இடத்த வந்து நம்ம வந்து கையை வச்சு சொரியக்கூடாது ரொம்ப அரிக்கிற மாதிரி பண்ணக்கூடாது அப்படி பண்ண பண்ணிகிட்டால் தான் ரொம்ப ப்ரே ஆகும் அந்த கம்பளிப்பூச்சி எடுத்து போட்டுட்டு அதோட முள் இருக்கும் பாருங்கள் அந்த முல்லை வந்து பொறுமையாக ஒரு கொஞ்சம் வழி எடுக்கும் இருந்தாலும் வந்து பொறுமையாக அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து போட்டுட்டு அந்த காயம்பட்ட இடத்துல கல்லுப்பு வந்து தேய்ச்சி விட்டுருணும் ஸோ வந்து அந்த விஷம் வந்து உடம்புல நிற்காது விஷம் முறிஞ்சிரும் ஓகே ஒரு வழியாக கம்பளி பூச்சிக்கு ஒரு இடம் செட் ஆகிடுச்சி எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன் ஓகே இது வந்து என்னோடய அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன் எனக்கும் ஒரு டைம் இந்த மாதிரி கம்பளி பூச்சி வந்து ஸ்டிங் பட்டுருச்சு கையில் ஸோ அந்த நேரத்தில் நான் பயப்படலை அந்த கம்பளி பூச்சி இதனால பெரிய கம்பளி பூச்சி அது எடுத்து போட்டுவிட்டு அந்த முல்லை வந்து இந்த ஐப்ரோ ப்ளக்கர் இருக்கு இல்லைங்களா அதனால தான் எடுத்தேன் நான் எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து போட்டுட்டு மேலே கல் உப்பு தேய்ச்சிட்டேன் தேய்ச்சி எனக்கு ஹாஃப் அன் ஹவரில் வந்து எனக்கு உடம்புல எந்த ப்ராப்ளமே வரல ஆனால் இப்படி பண்ணாமல் அந்த கம்பளி பூச்சி பட்ட இடத்த வந்து நல்லா அப்படியே மாதிரி ரொம்ப வந்து அரிக்கும் அந்த இடத்த வந்து அப்படியே ரொம்ப நம்ம கையை வச்சு ரொம்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி வாமிட்டிங் அப்புறம் உடம்பு முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாம் நான் பார்த்துருக்கேன் ஸோ அந்த மாதிரிலாம் தப்பு பண்ணாதீங்க நான் சொன்ன மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது கம்பளி பூச்சி கடித்தா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஹாஃப் அன் ஹவர்லேயே நல்லா ரிலீஃப் கிடைக்கும் அடுத்ததாக பீட்ரூட் வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் ஒரு இடத்துல அந்த பீட்ரூட் வந்து கெமிக்கல் கலக்காத பீட்ரூட் அப்படின்றது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த பாருங்கள் இங்கே பீட்ரூட் போட்டுருவாங்க இதுவும் வர கொஞ்சம் வெளியில் வந்துருச்சு பீட்ரூட் கேரட்டெல்லாம் மண்ணுக்கு உள்ளே இருக்கிறது விளையிறது தான் இந்த பாருங்கள் இது எப்படி கெமிக்கல் இல்லை அப்படின்னா இந்த பாருங்கள் இந்த இலையெல்லாம் பூச்சி கடிச்சு சாப்பிட்ருக்கு மேக்சிமம் வந்து பூச்சி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா கெமிக்கல் அதில் மேக்ஸிமம் கம்மியாக தான் இருக்குதுன்னு அர்த்தம் கேரட் எடுத்து வச்சுருக்காங்க இது நம்ம எப்போ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அது வேற பார்க்கணும் வாங்க அப்புறம் நம்ம மறுபடியும் வீட்டுக்கு போகிறதுக்கு ஆகலாம் ஸோ அதே தான் இந்த வழி போயிட்டு வர்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் ரொம்ப அப்படியே மூச்சு வாங்கும் பட் இந்த ரெண்டு பக்கமும் இந்த பச்சை பசியில் இருக்கிற டீ தோட்டம் இந்த மரம் இந்த மாதிரி இருக்கிறதுனால பெருசாக ஒன்றும் டயர்ட் ஆகுறதில்லை அப்படியே எப்படியாவது மேனேஜ் பண்ணி வரணும் வேறு வழி இல்லையே வந்து தான் ஆகணும் ஸோ அப்படியே ஏறி வந்துடலாம் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி பச்சை பசையில் இருக்கிற இடத்த பார்த்தா கண்ணுக்கு கண்டிப்பாக குளிர்ச்சி தான் நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற காட்டு செடியாகவே இருந்தாலும் அதுவும் பச்சையாக இருக்கும் ஸோ அந்த பச்சையை நீங்கள் பார்த்துட்டே இருந்தால் உங்கள் கண்ணுக்கு நல்ல ஒரு இருக்கும் களைச்செடி தானே அதை பார்த்தா என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம் எப்படி இருக்குது சொல்லுங்கள் ஐயோ அந்த பண்ணி ஓடி போனது திருப்பி வரவே இல்லைங்க பயந்துருச்சு போல் இருக்குது ரொம்ப என்னை பார்த்துட்டு சரி ஓகே இது வந்து இன்னொரு ரோடு இருக்குது இது எங்கள் வீட்டுக்கு மேலே தான் இந்த ரோடு பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு வந்து பல்லாம் இறங்கி போனேன் இல்லைங்களா இது வந்து மேடு இது ஃபுல்லாக மேடு ஏறி தான் போகணும் அது ரொம்ப டிஸ்டன்ஸ் அவ்வளோலாம் என்னால் போக முடியாதுன்றதுனால இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு வீட்டுக்கு நடைய கட்டலான்ட்ருக்கேன் ரெண்டு பக்கமும் டிப் டீ தோட்டம் தான் ஃபுல்லாக ஸோ அங்கே தூரத்தில் பாருங்கள் வீடுங்களாம் இருக்கா அந்த பக்கம்தான் பஸ் ஸ்டாப் இருக்குது அருவங்காடு இருக்குது ஓகே எல்லாேருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன் குறைகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது இந்த கோவிட் சுச்சுவேஷனில் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் யாரையும் நம்ம டச் பண்ணணும்னு அவசியம் இல்லை பட் யாரையும் வெறுத்து ஒதுக்கிறாதீங்க நம்ம இந்த நோயை கண்ட்ரோல் பண்ணணும் அந்த நோய் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நம்ம நடந்துக்க வேண்டாம் ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய பேர் வந்து நிறைய பேர் ஒதுக்குறாங்க ஸோ அது எப்படின்னா அந்த நோய் நோய் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது ஸோ அதை திங்க் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ நான் போடுற வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபாக் இட் டு சப்ஸ்கிரைப்